ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல், மணி மார்க்கெட் மில்லினர். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. மார்க்கெட் அப்டேட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்கு கீழே அன்னன்னைக்கு வர்த்தகம் பண்ணுறதுக்கு உண்டான தகவல்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணுங்கள். இப்போது நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், திங்கக்கிழமைக்கு தேவையான தகவல்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். திங்கக்கிழமை நீங்கள் வர்த்தகம் துவங்குறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் ரொம்ப வீக்காக நிஃப்டி வந்து ரெட்டில் முடிஞ்சது. இங்கே பாருங்கள், ஒரு பின்பார் மாதிரி ஒன்று போட்டிருக்கு. அதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில தகவல்கள்லாம் நான் சொல்கிறேன். இந்த சார்ட்டு பார்க்கும் பொழுது நம்ம நிறைய லெவல்ஸை வந்து எப்பயுமே மார்க் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ரெட் பார், இந்தியா சைனா பார்டர் ப்ராப்ளமாக ஒரு பெரிய ரெட் பார் விழுந்தது. அந்த ரெட் பார் விழுந்ததினுடைய லாஸ்ட் அந்த லோயஸ்ட் பாயிண்ட் தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் லெவலாக நம்ம வச்சுட்டு இருந்தோம். அது வந்து 11,330-340 லெவல். அந்த லெவல் தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருந்தது. இப்போது வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை பிரேக் பண்ணுது. அந்த லெவலை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 11,303 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து அதே இடத்துல நிற்கிது. 11,333 அப்படிங்கிற லெவலில் நிற்கிது. இப்போது அந்த பெரிய கேண்டில் விழுந்த இடத்துலையும் சரி, இப்போது வெள்ளிக்கிழமை வர்த்தகத்துலேயும் சரி, ஏன் அதே இடத்துல போயிட்டு மீதி மறுபடி அதுக்கு கீழே போகாமல் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பாருங்கள், அதோட லைவ் சார்ட் எடுங்க. ஏன் அந்த இடத்துலையே திருப்பி திருப்பி சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்ததுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நிஃப்டி வந்து இந்த இடத்துல ஹை போயிருக்கு நமக்கு. அதற்கு முன்னாடி எந்த இடத்துல நல்ல ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான் ஒரு நல்ல மார்க் பண்ணக்கூடிய ஹை பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இதுதான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இருந்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போன உடனே இது வந்து சப்போர்ட் லெவலாக மாறிடுச்சு. இப்போது இந்த பாயிண்டில் தான் அன்னைக்கு இந்த சைனா இந்தியா இந்தியா சைனா பார்டர் ப்ராப்ளம் வந்தப்பையும் அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்தது. இப்போ வெள்ளிக்கிழமை வர்த்தகத்திலையும் அதே பாயிண்டில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போது இந்த லெவல் 11,330ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். இது வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது இந்த புள்ளிக்கு மேலே வர்த்தகமானது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்கேஸ் இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், அடுத்த லோயஸ்ட் லெவல் வந்து இங்கே வரைக்கும் நமக்கு ஹிஸ்ட்ரியில் போயிருக்கு. அப்போ 11,800ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இன்னும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு லோயர் பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் 11,115 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவல். அப்போது மார்க்கெட் கீழே போக ஆரம்பித்ததுன்னா 11,330 பாருங்கள், அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 11,115 லெவலை பாருங்கள், அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா லாங் டேர்மில் 11,800ங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ரொம்ப வீக்காகி கீழே போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம கவனிக்க வேண்டிய லெவல்ஸு. குளோபல் மார்க்கெட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் இப்போ போயிட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட்ஸையும் சைட் பை சைட் வாட்ச் பண்ணுங்கள். அப்போது 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 354 அப்படின்னு ஓப்பன் ஆகிட்டு ஹை கொஞ்சம் போனது 11,452 வரைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு பின் பார். இந்த பின் பார் உழுவுறதுக்கு உண்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணுது, ஆனால் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை இழுத்துட்டு கீழே வந்துடுறாங்க. அப்போனா என்னென்னா ட்ரெண்டு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதனால் வந்து வர்த்தகம் அன்னைக்கு நெகட்டிவில் முடிஞ்சது. 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 3ஆம் தேதி வர்த்தகத்தோட சார்ட்டும் 4ஆம் தேதி வர்த்தகத்தோட சார்ட்டும் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை வர்த்தகம் ஆரம்பிக்கும் ஒரு பெரிய கேப் டவுன், ரொம்ப கேப் டவுன். ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப வீக்காக இருந்ததால் இந்தியா மார்க்கெட் அதை வந்து ஃபாலோ பண்ணுது. அதற்கப்புறம் ஒன்றும் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை, ஒரே ஒரு சைடு வேஸ் தான் ஃபுல்லாக. அதனால் 5 மினிட்ஸ் சார்ட்டில் நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா லெவல்ஸ் எதுவுமே ப்ரீவியஸ் டே ஹையவும் பிரேக் பண்ணலை, ப்ரீவியஸ் டே லோவும் பிரேக் பண்ணலை. பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி மாதிரியே தான். ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் ரொம்ப நாளாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் 23,200 அப்படின்னு நம்ம அதற்கு முதல் முன்னாடி நாட்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதை பிரேக் பண்ணாமையே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது நிஃப்டி கீழே போனாலும் பேங்க் நிஃப்டி இந்த லெவலை பிரேக் பண்ணாமையே இருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் 23,200 பிரேக் பண்ணிடுச்சு. அது இல்லாமல் இந்த எல்லோ லைன் பாருங்கள்,
20 டே மூவிங் ஆவரேஜ் இதையும் கட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டி ரொம்பவே வீக்காக இருக்குது. திங்கக்கிழமை வர்த்தகத்தில் இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் இப்போ கரெக்டாக அதே இடத்துல முடிஞ்சிருக்கு. 20 டே மூவிங் ஆவரேஜ் ஒரு 23,000 லெவலில் இருக்குது. திங்கக்கிழமை வர்த்தகத்தில் அந்த 23,000 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது பேங்க் நிஃப்டி இந்த 21,400 அப்படின்ற இந்த லெவலுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரெட்டு, எந்த ஒரு மார்க்கெட்டுமே க்ரீன் கிடையாது. இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸ் நடந்தால் மட்டும்தான் அந்தந்த மார்க்கெட் தன்னிச்சையாக ஏறுறதோ இறங்குறதோ நடக்கும். அப்படி கண்ட்ரி லெவல் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதுவுமே இல்லைன்னா குளோபல் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணலாம். யூஎஸ் எலெக்ஷன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறதால எல்லாருமே யூஎஸோட நியூஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் வந்து செப்டம்பர் 4 வர்த்தகத்தில் -144 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. அதற்கப்புறம் அப்புறம் 4 வர்த்தகத்தில் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 1% கிட்ட வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆச்சு. அதற்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி எல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் 1% கீழே வர்த்தகமானது. நம்ம மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் வர்த்தகச்சு. செப்டம்பர் 5 வர்த்தகத்தில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 68 புள்ளிகள் நெகட்டிவில் காட்டுது. திங்கக்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நியூஸ் கார்னர், வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 634 புள்ளிகளும் நிஃப்டி 193 புள்ளிகளும் குறைஞ்சி முடிந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய இறக்கம், 519 புள்ளிகள் டவுன். கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் நெகட்டிவ் ஆனால் கோல்டு ரேட்டு வந்து அதிகரிக்கிறதுக்கு எப்பயுமே நடக்கிறது தான். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கோல்டு பக்கம் ஜம்ப் ஆவாங்க. அதே மாதிரி கோல்டு ரேட் வந்து 51,106 லெவலில் வந்து வீக்கெண்டில் ட்ரேட் ஆனது. ஃபோர்ஸ் மோட்டார் 3% அப், அதற்கு காரணம் வந்து வெஹிக்கிள்ஸோட ரிசல்ட் எல்லாம் வந்தது. அவர்களோட சேல்ஸ் வந்து மந்த் ஆன் மந்தில் அதிகம் காட்டியிருக்கிறதால. இண்டஸ்இன் பேங்க் விலை வந்து 2% கம்மியாக ட்ரேட் ஆனது. அவர்கள் வந்து ஷேர் ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணுறதுக்கு உண்டான அப்ரூவல் கிடச்சிருக்கு. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற ஸ்டாக் வந்து 3% கெயின். அதற்கு காரணம் வந்து அவர்கள் வந்து அப்ரூவல் ஷேர் இஷ்யூவுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு, அதனால் வந்து மேல் நோக்கி வர்த்தகமானது. டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட் கரெக்ஷனில் இருக்குது. 3% டவுனாக வர்த்தகமாச்சு. அதற்கு காரணம் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் லோவாக இருந்தது தான். ஆனால் தொடர்ந்து இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குது. இவர்களுடைய சேல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சேல்ஸ் காட்டியிருக்காங்க. 3,100 யூனிட் அதற்கு மொதல் மாதத்தை கம்பேர் பண்ணும்பொழுது, அதையும் பார்த்துக்குங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டாக் ரெட்டில் ட்ரேட் ஆச்சு. சில்வர் லேக் பார்ட்னர்ஸ் அப்படின்றவர்கள் வந்து சுமார் $1 பில்லியன் அளவுக்கு இவர்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீல் போயிட்டுருக்கு. ஜூபிலியன் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் வந்து டவுன் 6%. அதற்கு காரணம் வந்து லாஸ் காட்டினதால். எஸ்ஆர் ஷிப்பிங் 2% கெயின், இருந்தாலும் லாஸ் தான் காட்டியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 2% லெஸ். அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய கோ ஃபர்ம் கார்னோ டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெடில் ஒரு 9.2% அளவுக்கு கேக் வாங்குறதா ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 500,000 ஷேர்ஸ் அளவுக்கு 950 ரூபாய் வீதம் அவர்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக கொடுக்கறதா ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. பாரதி இன்ஃப்ராட்டல் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. நம்மளுடைய ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது இது. 22% ஜம்ப் 3 நாள்லேயே. அதற்கு காரணம் வந்து மெர்ஜர், இண்டஸ் டவர் மெர்ஜர் நியூஸ் காரணமாக. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 8% டவுன், காரணம் வந்து லாஸ் காட்டினதால். இப்போ வரக்கூடிய வாரத்தில் என்னென்ன நியூஸ் நமக்கு வெளியாக போகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் ஆகலாம். 2 IPO வெளியாக போகுது. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜி, ஆல்ரெடி நான் தனியாக அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த கம்பெனி மேலே. இன்னொரு IPO வந்து ரூட் மொபைல் அப்படின்ற கம்பெனி. அடுத்தது வந்து முக்கியமானது என்னென்னா, இந்தியா சைனா பார்டர் சிட்டுவேஷன் பேச்சுவார்த்தை நிறைய நடந்துகிட்ருக்கு. அதில் முன்னேற்றம் இருக்கிறத தகுந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட் ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து முக்கியமான நியூஸ் பேங்க்குக்காக சுப்ரீம் கோர்ட் ஹியரிங். சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கிறது வந்து அந்த மொரட்டோரியம், எல்லாருக்கும் லோன் வழங்குறதுல வந்து இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் எப்படி வசூல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அதனுடைய ஹியரிங் செப்டம்பர் 10 இருக்குது. பேங்க் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். 10 வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். வேர்ல்டு நியூஸ் குளோபல் கியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஒரு மார்ட்டேஜ் அப்ளிகேஷன், அப்புறம் ஜாப் கிளைம் நியூஸ், இன்ஃப்ளேஷன் நியூஸ் வரப்போகுது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் இப்போது இது பாஸ் பண்ணி என்னென்ன நியூஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நான் டைம் இதில் வேஸ்ட் பண்ண விரும்பலை.
ஏழாம் தேதி ரிசல்ட் தரக்கூடிய கம்பெனிஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இதில் வந்து முக்கியமான கம்பெனிஸ்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ் தான். இது நான் எதுவும் ட்ராக் பண்ணல. இதில் நீங்கள் ஏதாவது ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் இருந்ததுன்னா பாஸ் பண்ணி அது நியூஸ் வர்றதால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் டாப் கெய்னர்ஸ் மாருதி சுசுகி நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்த ஆட்டோமொபைல் சேல்ஸோட நியூஸ் போட்டாங்க, அதில் நல்லா இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் மேலே ஏறினது. ஜி என்டர்டைன்மெண்ட் தொடர்ந்து அப்ட்ரெண்டில் இருக்குது, அவங்களுடைய ஸ்டாக் அப்டேட்டில் இருக்குது. டாப் லூசர்ஸ் பேங்க் ஸ்டாக்ஸு, ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அந்த மோரட்டோரியம் நியூஸ் இருக்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இந்த மெட்டல் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ரேலியில் இருந்தது, அது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதால ப்ராஃபிட் கொஞ்சம் புக் பண்ணாங்க. அதானி போட்டு ஒரு அருமையான கம்பெனி, லாங் டேர்முக்கு பை பண்ணுறவங்க ஒரு ஒரு தடவை இறங்கும் போதும் அதை பை பண்ணலாம். ஆனால் நாம் வந்து மார்க்கெட் அப்டேட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். பட் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஸ்டாக் வாட்ச், லெவல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. 52-week ஹை தொட்ட ஸ்டாக்ஸ் கிரானியூல்ஸ் இந்தியா, ஜம்னா ஆட்டோ, ஆஸ்ட்ராஜினிகா, இவர்கள் வந்து சீரம் இன்ஸ்டியூட்டோட டைஅப் போட்டு அந்த கொரோனாவுக்கு உண்டான ஒரு மெடிசனோட தேர்ட் ஃபேஸில் இருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பெனி, ஆனால் ரேட் வந்து 3900 கிட்டே இருக்குது. இதை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் ஜாக்கிரதையாக நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஆம்பர் என்டர்பிரைஸ், டிம்கன், இவர்களெல்லாம் 52-week ஹை கொடுத்தவங்க. 52-week லோவில் ஒரு கம்பெனி என்டர் ஆகிருக்கு, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் எல்லாம், அதாவது டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த கொரோனா டைமில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறதால இவர்கள் வந்து 52-week டச் பண்ணாங்க. பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக் லிஸ்ட்டில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவுமே இல்லை. சைபர் டெக், அப்புறம் ஈசாப், இண்டோ கவுண்ட், ஐஎஃப்சிஐ, இதில் நீங்கள் ஏதாவது ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டாக் சார்ட் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். 200-day மூவிங் ஆவரேஜ்லேயும் ஒன்றும் பெரிய முக்கியமான ஸ்டாக்ஸ் எதுவுமே கிடையாது. லாங் டேர்முக்கு பை பண்ணி ஹோல்டு பண்ணுற மாதிரி எதுவுமே இதில் ட்ராக்கிங்கில் இல்லை. அதனால் இதையும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் ட்ராக் பண்ணுறதா இருந்தால் பாஸ் பண்ணி அப்படியே பாருங்கள் ஒரு தடவை. ஸ்டாக் அனலைசிஸில் பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்ஸ் எதுவுமே ரொம்ப நல்ல ஸ்டாக்ஸ் அப்படியே இல்லாததால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கில் வந்து நியூஸும் நல்ல நியூஸ் எதுவுமே கிடையாது, அதே மாதிரி பிரேக் அவுட்டும் எதுவுமே கிடையாது. நான் சார்ட் பார்த்து தான் இதில் எடுத்தேன். ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரி, ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸோட சார்ட் பாருங்கள். இப்போது ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு அப்படியே சைட்வேஸில் போயிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு பெரிய அப்ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ப்ரீவியஸ் லெவல் இது, இதில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. லைவ் சார்ட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டாக்கை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸோட சார்ட்டு. இப்போ இந்த ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளாகவே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் எங்கே இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருந்தது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த லெவலை கொஞ்சம் நாளாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்தது. பட் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் விழணும். அப்போ தான் இது வந்து நிறைய பையர்ஸோட ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்களாம். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னாலும் இங்கே எல்லாம் வந்து ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஒரு சைடு வேஸில் போயிட்டுருந்தது. இந்த இடத்துலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கூட ஒரு அருமையான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. அப்போது இது இன்னும் வரக்கூடிய நாட்களில் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதனுடைய லெவல் பாருங்கள், அதிகபட்சம் ஒரு 730 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான கேப் இருக்குது. நல்ல இது போகிறதுக்கு உண்டான கேப் இருக்குது. இல்லை ஒரு குறைந்தபட்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்மால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, ஒரு 600 ரூபாய். இந்த லெவல் வரைக்கும் இது போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணி ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணி வாங்குங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்டு அடுத்த வாரம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால தான் நான் வந்து இந்த மார்க்கெட் வாட்சில் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் எடுத்திருக்கேன். அப்போது இதனுடைய லெவல் பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை வர்த்தகத்தில் 555 ரூபாய் போனால் இது அனலைசிஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் 535 ரூபாய். ஏன்னா நல்ல ஸ்டாக்காக இருந்தால் கூட மார்க்கெட் விழும் பொழுது அதுலேயும் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. சப்போர்ட் லெவல் 535ன்றது, மேலே போச்சுன்னா 590 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குங்க, ஸ்டாக் அனலைசிஸ் வந்து டெய்லி பர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வரைக்கும் 4 ஸ்டாக்ஸ் கையில் இருந்தது. வெள்ளிக்கிழமை அனலைசிஸ்க்கு பாரதி இன்ஃப்ராட்டலும் ஏபி கேபிட்டலும் கொடுத்துருந்தேன். இந்த 2 ஸ்டாக்குமே நம்மளுடைய அனலைசிஸ் ரேட் 220 மற்றும் 73 ரூபாய் வந்ததால் அதை வந்து நம்ம அனலைசிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அன்னைக்கு வர்த்தகத்திலேயே இந்த ஏபி கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து 78 ரூபாய் போனது.
அன்றைக்கே 5% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் புக் பண்ணியிருந்திருக்கலாம், நான் இன்னும் புக் பண்ணலை. அதே மாதிரி ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் அன்றைக்கி ஒரு அருமை சாரி பயோகான் பயோகான்ற கம்பெனி வந்து அன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 435 ரூபாய் லெவலுக்கு போனது. இதுவும் ஒரு 5% கிட்டே வந்து ப்ராஃபிட் வந்தது. வாட்ச் பண்ணியிருக்கிறவங்க இந்த ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் இன்னும் புக் பண்ணலை. நம்ம அனலைசிஸில் வச்சுருக்கேன், பார்க்கலாம் திங்கக்கிழமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வரக்கூடிய நாட்களில் ஸ்டாப் லாஸ் லெவலில் பார்த்துக்கிட்டே இருங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் வீக் ஆச்சுன்னா எப்பயுமே ஸ்டாப் லாஸ் புக் பண்ண தயங்காதீங்க. இப்போது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு வீக்கெண்டும் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு வரேன். நம்ம இந்த ஸ்டாக் அனலைசிஸ் அப்படிங்கிற பார்ட் வந்து August 12 ஆரம்பித்தோம். இந்த August 12 தினைக்கும் 1-2 இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கு ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக உங்களை எடுத்துக்க சொன்னேன். இப்போ நான் இதில் ஒரு ட்ரையல் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெவல் வந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 3000 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் பை பண்ணுற மாதிரி இங்கே போட்டுக்குவேன். பாருங்கள், இந்த இன்வெஸ்டர்ட் அப்படின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 3000 ரூபாய் பக்கத்தில் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு 3000 இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி காட்டியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 23 ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். அதில் இந்த கிரீன் வந்ததெல்லாம் ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணது, ரெட் வந்ததெல்லாம் லாஸ் புக் பண்ணது. இப்போது நம்ம கையில் ஹோல்டிங்கில் இருக்கிறது இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கையில் ஹோல்டிங்கில் 6 ஸ்டாக் இருக்குது. ஆக இதை வந்து இன்னும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதை பாஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இதில் புக் பண்ண ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 1389.50 ரூபாய் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நிறைய லாஸும் கிடச்சிருக்கு, அதே மாதிரி நிறைய ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டெல்லாம் பாருங்கள், 5-7%ன்றதால் லாஸை விட கம்மியாக இருக்கும். லாஸ் நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா 5% அதற்கும் குறைவாக வைக்கிறதால லாஸ் நமக்கு அப்பப்போ கிடைச்சா கூட இது ஒன்றும் பெரிய அமௌண்ட்டாக போகாது. ஆனால் ப்ராஃபிட் கிடைக்கும் பொழுது லாஸை விட அதிகமாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதால ஓவராலாக நமக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி போனாலும் இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆனால் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, இது ட்ரையல் ட்ரேடிங் தான். மார்க்கெட் திடீர்னு 1 மாதம் ஃபுல்லாக நெகட்டிவ்க்கு போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ரிவர்ஸில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் அனலைஸ் பண்ணுறோம் எப்படி நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்து ட்ரையல் ட்ரேடிங் பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியுமா, இல்லை மார்க்கெட் தகுந்த மாதிரி எப்படி நமக்கு ப்ராஃபிட் லாஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு மாடலுக்கு தான் எடுத்துருக்கனே ஒழிய உங்களை வந்து இதை வாங்க சொல்லி டிப்ஸ் கொடுக்கறதோ இல்லை உங்களை கிண்டில் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. உங்களை உங்கள் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி எல்லாம் இதில் எந்த நியூஸும் கிடையாது. ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த அனலைசிஸில் நிறைய ஸ்டாக்ஸ் போய்கிட்டே இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கைவசம் 6 ஸ்டாக் இருக்குது. அந்த 6 ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இங்கே போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஹோல்டிங்கில் நம்மக்கிட்ட 6 ஸ்டாக் இருக்குது. ப்ராஃபிட் ஆல்ரெடி 10 ஸ்டாக் புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி லாஸ் ஒரு 7 ஸ்டாக் புக் பண்ணிட்டோம். இதில் இருந்து நமக்கு இது வரைக்கும் இப்போ ஹோல்டிங்கில் 6 ஸ்டாக் இருக்குன்னு சொன்னேன். அப்போது நீங்கள் 3000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம கைவசம் 17410 ரூபாய்க்கு வந்து ஸ்டாக்ஸ் கையில் இருக்குது. ப்ராஃபிட் August 12 September 1 வரைக்கும் ஒரு 1389 ரூபாய் ப்ராஃபிட். லாஸ் ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். அது வந்து ஒருத்தர் 25000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு உண்டான பர்சன்டேஜ் வந்து 5.5%. அப்போது இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாள் ட்ரேடிங்கில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 25000 ரூபாய் கையில் வச்சுருந்து நம்ம லெவல் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 5.5% ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கோம். அப்போ இந்த மாதம் நம்மளுடைய ட்ரேடிங் வந்து ஒரு நல்ல சக்ஸஸான ட்ரேடிங்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஃபிட்டை மட்டும் டேட் போட்டு போடுவேன். அதற்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணுறத தனியாக நம்ம ட்ராக்கிங் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சார்ட் ரொம்ப பெருசாக போயிட்டோம். இப்போது திங்கக்கிழமை வர்த்தகத்தில் டிவிடெண்ட்டுக்காக நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். X Dividend 7ஆம் தேதி X Dividend அப்படின்னா அந்த ஸ்டாக் அன்றைக்கி பை பண்ணால் டிவிடெண்ட் கிடைக்காது. ஆனால் இந்த ஸ்டாக்கெல்லாம் என்ன ஆகும்னா அந்த டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த ப்ரைஸ் கழித்து ட்ரேட் ஆகும். அதனால் மைனஸில் ட்ரேட் ஆகிற மாதிரி காட்டும், ஜாக்கிரதையாக பாருங்கள். 8ஆம் தேதி X Dividend கொடுக்கறத திங்கக்கிழமை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உண்டான கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் அதை பாஸ் பண்ணி இதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், இந்த மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல்ங்கிறது ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதிலிருந்து ஏதாவது லேர்ன் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக லேர்ன் பண்ணுங்கள், நல்ல நல்ல விஷயத்தை கற்றுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்கக்கூடிய இன்னும் அதிகபட்சமான விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் இங்கே போட்டிருக்கேன். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் அன்றைக்கி காலையிலையும் அதற்கு முதல் நாள் இரவும் வரும். அது எல்லாமே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். எப்பயுமே ட்ரேடிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக நியூஸ் பார்க்கணும். நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.